வந்து நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ பிறந்துடுறோம், அவன் ஏதோ படிச்சிடுறோம், வேலைக்கு வந்துடுறோம், ஏதோ பல்வேறு தொழில்கள் இருக்கும், விவசாயம் பார்க்குறோம், வேறு விதவிதமான தொழில்கள் இல்லையா, ஒரு தொழிலாளியாக வேலை பார்க்குறோம், ஒரு பொறியாளராக வேலை பார்க்குறோம், டாக்டராக வேலை பார்க்குறோம், எந்த தொழிலாக வேலை பார்த்தாலும் தொழில் தலங்கிறது முதல்ல நமக்கு வந்து அடிப்படை புரியணும். அதில் ஒரு வெற்றியாளனாக வரணும், நீ பேராசிரியராக கூட இருங்க, பையன்களை கவர்ற விதமாக பையன்களை எல்லோரும் தோற்று போகாத அளவுக்கு உங்கள்கிட்ட படிக்கிற அவ்வளோ மாணவர்களும் முதல் மதிப்பெண் படுற அளவுக்கு நீங்கள் வந்து பாடத்தை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து பையன்களுக்கு வந்து நீங்கள் புரிய வச்சுட்டீங்கன்னு இருக்கும். அந்த தொழில் தளம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு வெற்றிகரமான பேராசிரியராக இருக்க முடியும். இல்லைன்னா சும்மா கடமைக்கு மாறடிச்சுட்டு வந்ததாக தான் இருக்கும். இது வந்து இது எல்லாமே தன்னை சார்ந்து மட்டுமே தொழில் வடிவமைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அது தச்சு வேலையாக இருக்கட்டும், மற்றபடி ஒரு மண்பாண்டம் செய்கிறதா இருக்கட்டும், எந்த வேலையாக இருந்தாலுமே தொழில் முனைவராக இருந்தால் எந்த மாதிரி தொழில் பொறியாளராகவும் இருக்கட்டும், ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, மென்பொருள் நிறுவனத்தில் உங்கள் டீம்லேயே உங்களுடைய எப்படி சொல்லுவீங்க அதை உங்களுடைய குழுவிலேயே நீங்கள் தான் மிகச்சிறந்த அறிவாளியாக இருக்கணும்னா உங்களுடைய உழைப்பு உங்களுடைய திறமை வந்து மிளிரணுங்க. இது மாதிரி சொந்தமாக ஒரு தொழில் எடுத்தீங்கன்னா எல்லாரோட மிக அதிகமாக உங்களுக்கு வந்து உற்பத்தி செய்ய தெரியணும், அதை சாமர்த்தியமாக விற்கவும் தெரியணும். வேளாண்மையை பொறுத்த அளவில் முதல்ல நீரை உருவாக்க தெரியணும், ஏன்னா தமிழ்நாட்டில் நீருங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது, தூய நீரை உருவாக்க தெரியணும், உருவாக்கின பிறகு தண்ணியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிற வேலையை குறைக்க தெரியணும். வேளாண்மையில் ஆட்களை வந்து தேவையில்லாமல் போட்டு ஆட்களை இம்சம் பண்ணக்கூடாது சரியா, அதாவது ஆட்கள் வந்து சுதந்திரமாக உழைக்க விடணும், அவங்க உழைக்கிற உழைப்பில் நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுக்கறத விட பல மடங்கு அதிகமாக எடுக்காமல் தெரியணும். எந்த தொழிலாக இருந்தாலும் செலவை விட அதிகமான வருவாயை சுலபமாக எடுக்க தெரியணும், அப்போ தான் வந்து தொழில் வெற்றி அடையிறதா அர்த்தம். அது மாதிரி நம்ம இப்போ அயோத்தியா பட்டணத்துக்கு பக்கத்தில் புதுசாக இந்த மாதிரிலாம் நாங்களும் நம்புகிறோம், நீங்கள் வித்தையை காட்டுங்க, இங்கே எங்கள்கிட்ட சொல்லி கொடுங்க பார்ப்போன்னு கூப்பிட்ருக்காங்க திரு யுகேஷ் மென்பொறியாளராக இருக்கார், மென்பொருள் துறையில் வேலை பார்க்குறாரு, 4.5 ஏக்கர் நாலு ஏக்கர் இங்கே நல்லா இருக்குது. அயோத்தியா பட்டணத்துக்கு பக்கத்தில் என்ன ஊருங்க அது? நடுப்பட்டியில் இருக்காங்க. இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா முதல்ல 4 ஏக்கரை சுற்றிடும், இந்த வரப்பு முதல்ல வரப்பு உயர்த்த சொல்லியிருக்கோம், ஏன்னா இங்கே போர் இருக்குது, இந்த போரில் வந்து ரொம்ப அரிதாக 1000 அடி, அது எத்தனை அடி? 700 அடி. 700 அடி எவ்வளோ தண்ணி வரும் ஒரு நாளைக்கு? நல்லா கோடையில் 500 லிட்டர் மாதிரி வந்து 500 1000 1000 லிட்டர்லாம் வந்து 500 லிட்டரும் வந்திருக்கா? ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா 500 லிட்டர் வரும், 500 லிட்டர் ஒரு நாளைக்கு 500 லிட்டர் தண்ணி வருங்க, சில நாளையில் கோடையில் 1000 லிட்டர் வருமா, அவ்வளோதான் இங்கே உள்ள தண்ணீர் வளம். முதல்ல நீர் வளத்தை உருவாக்கணும், தொழிலோட வேளாண்மையின் முதல் அடிப்படை நீரை உருவாக்குறது, அதுக்கப்புறம் பாதுகாப்பான சூழலை உருவாக்குறது, அப்புறம் வளத்தை உருவாக்குறது, பாதுகாப்பான சூழல் இல்லாமல் வளம் உருவாகாது, அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பாற்றல் பூச்சி கட்டுப்பாடு இதை பயிர் வடிவமைக்கிற முறையிலேயே உருவாக்குறது, இது எல்லாம் உருவாக்க முடிச்சிட்டிங்கன்னா விளைச்சல் தானாக வந்துடும் சரியா. அதனால் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் உற்பத்தி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருவாக்க முடிஞ்சால் தானாக விளைஞ்ச பிறகு சுவையுள்ள உணவு தானியங்களை உருவாக்குறது எப்படி, இது எல்லாமே முற்றிலும் இலவசமாக தாங்க இருக்குது, இதுக்காக எந்த உழைப்பும் இல்லை, வடிவமைப்பு தான் தெரிஞ்சுக்கணும், இந்த வடிவமைப்பாக நம்ம சொல்லி கொடுக்குறோம். இங்கே திரு யுகேஷ் அவங்க இருக்காங்க, இவங்களுடைய இடத்துல அவங்களுடைய துணைவியார் ஹரிப்ரியா அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. இந்த இடத்த தமிழர் வேளாண்மை முறையில் வடிவமைப்பு செய்கிறோம். இந்த இடம் வாங்கி எவ்வளோ நல்லா இருக்குண்ணே? 1.5 வருஷம். 1.5 வருஷத்தில் வாங்கியிருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கியிருக்கிறாங்க, போர் போட்டு இந்த தண்ணி இந்த அளவில் இருக்குது. இன்னும் 1-2 ஆண்டுகளில் இந்த அடிப்படை எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். ஒரு ஆண்டுக்கு இந்த 4 ஏக்கரில் எவ்வளோ வருவாய் எடுப்பீங்க? இப்போ எடுத்துட்ருக்கீங்க, இப்போ 1.5 வருஷத்துக்கு எவ்வளோ பயன்பாட்டுக்கு மட்டும் எடுத்தோங்க? வீட்டு பயன்பாட்டுக்கு மட்டும் நெல் உளுந்து பச்சை 4 ஏக்கரில் நீங்கள் வீட்டு பயன்பாட்டுக்கு அம்மா ஒரு 500 கிலோ எல்லாமே எல்லாம் போடல, பக்கமே போட்டு எவ்வளோ எடுத்தீங்க? நெல் வந்து 5 மூட்டை வந்தது. சரி, வேற பச்சைப்பயிறு தட்டைப்பயிரெலாம் 10-10 கிலோ வந்துடும். 10-10 கிலோ பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு நல்லா வேகமாக சொல்லுங்க, நான் ஏதாவது குறைச்சி சொல்ல போறேன்னு நினைக்க போறேங்க. 10-10 கிலோ வந்து இந்தாங்க 4.5 ஏக்கரில் ஒரு மென்பொறியாளர் ஒரு தோட்டத்தில் ஒரு மூலையில் விவசாயம் செய்வார் இருந்தால் எடுத்துருவாரு. இது எப்படி விளையுது, இன்னும் 1-2 ஆண்டுகளில் எவ்வளோ விளைச்சல் வருது, எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் சரியா. நன்றி, வணக்கம்.